வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு இனிய வணக்கம் சகோதரர்களே. இன்னைக்கு வந்து 27வது நாள் வந்துட்டோம் பிரம்மச்சரி பயணத்துல. பலரும் நேற்றைய தினம் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சகோதரர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27வது நாள், 30 நாள் சேலஞ்சில் 27 நாள் வந்துட்டோம். அப்புறம் வந்து பல சகோதரர்களும் வந்து எப்போதும் போல நிறைய கேள்வி பதில்கள், நிறைய சித்தர் பாடல்கள் எல்லாமே லைனப்பில் இருக்குது. புது புது விஷயங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம சகோதரர்கள் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சித்தர் பாடல்கள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அனுபவங்கள் பார்த்துடலாம். எல்லாமே கலந்து இன்னைக்கு வந்து இன்றைய வீடியோவை வந்து முழுமை செய்யலாமுங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்கள் வந்து பலரும் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக நம்முடைய குரூப்லலாம் இணைஞ்சிட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கலான்ட்டு, வரும் 1ஆம் தேதி முதல் சகோதரர்கள் 18 வயது மற்றும் 18 வயதுக்கு உள்ளாக இருக்கும் யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே 100% இலவசமாக, பதிவு கட்டணம் கூட இல்லை, 100% இலவசமாக நம்ம பயிற்சிகளை கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஹாப்பி. ஏன்னா பலரும் வந்து ஆனால் நான் வந்து அம்மா அப்பா கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியல, காசு இதுக்காகத்தான் அப்படின்னு கேட்டு வாங்க முடியல, அப்படி இப்படின்னு நிறைய குழப்பம். நமக்கு நம்முடைய நோக்கமே பிரம்மச்சரியத்தை பலரிடமும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் இளைஞர்கள் மிகவும் கஷ்டப்படுறதுனால, ஏன்னா அபரிமிதமான உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது மற்றும் அதற்குள்ளாக இருக்கும் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாசிக் செலிபஸியில் ஜாயின் பண்ணால் லைஃப் டைம் அக்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் அந்த கிளாஸ் ப்ராப்பராக முடிக்க முடிக்க நான் வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி பண்ணி மங்க் மோடு வரை நான் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் பயிற்சி செஞ்சால் மட்டும் போது, வலிமை அடைஞ்சால் மட்டும் போது. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது மேலும் மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் வந்து ஓரளவு பொருளாதாரத்தை திரட்ட முடியும் இல்லைங்களா? ஏன்னா எனக்கு வந்து பூரா இலவசமாக எப்போவுமே இலவசமாக தான் கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் நம்ம கம்யூனிட்டி ஓரளவு இயல்பாக நடக்குன்னு வைங்களேன், அப்போது வந்து தேவைப்படலை அப்படிங்கும்போது இதே போல் மற்ற சகோதரர் ஏற்கனவே நான் பல முறை ப்ரைஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா நிறைய சகோதரர்கள் உள்ளே இணையும் போது அப்போது அது கொஞ்சம் எக்ஸஸாக காசு வந்தாலும் அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு பெரிய தேவைகள் கிடையாது. ஆகவே இப்போதைக்கு வந்து 18 வயதிற்கு உள்ளாக இருக்கும் அனைவருக்கும் பயிற்சிகள் அனைத்தும் இலவசம். அடுத்தது இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் யாரேனும் பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க நமக்கு வந்து ஒரு டொனேஷனாகவோ ஏதேனும் ஒரு விதத்தில் நம்ம கம்யூனிட்டி வந்து இயல்பாக ஒரு டொனேஷன்லேயோ அது வாங்குவதற்கு நான் முதல்லலாம் ரொம்ப விருப்பம் தெரிவிக்காமல் இருந்தேன். இப்போ சகோதரர்கள் சிலர் வந்து தானாக பயிற்சிகளெல்லாம் செஞ்சு அதில் பலன் அடைகிறதுனால மாதம் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இந்த குரூப் யூடியூப் ஜாயின் பட்டன்லலாம் ஜாயின் ஆகிறாங்க இல்லைங்களா? அதுபோல் தன்னார்வலர்களாக நம்முடைய பிரம்மச்சரியம் பலரிடமும் சென்று சேர வேண்டும் உள்ளார்ந்த அன்பும் ஆர்வம் இருக்கிறவர்கள் வந்து இயல்பாக எங்கிட்ட எக்ஸஸாக இருக்குது, பலரிடமும் கொண்டு சேர்த்துருக்கு, இந்தாங்க கொஞ்சம் என்னால் முடிஞ்சது ஒரு 200 100 நீங்கள் வைங்க அப்படின்னு அந்த தொகையே நம்ம கம்யூனிட்டியை மேலும் வந்து நல்ல முறையில் வழிநடத்தி செல்வதற்கு போதுமானதாக இருந்தால் மேலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் குறைக்கிறதோ எல்லாமே பண்ணலாம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். இப்போது சகோதரர்கள் 18 வயசுக்கு உள்ளால் இருக்கும் அனைவருமே, அனைத்து இளைஞர்களுமே தயவு செஞ்சு இலவச பயிற்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பல சகோதரர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவாக இருக்கீங்க. நம்முடைய தமிழ் சமுதாயம் வலிமை அடைகிறதுக்கு இளைஞர்கள் கையில் பிரம்மச்சரிய கல்வி முறை போய் சேரணும். ஆன்லைனில் நம்மால் முடிந்த அளவு தன்னளவில் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களை. இப்போ ஒரு சின்ன கேள்வி பாட்டு, அது சார்ந்த சித்தர் பாடலாக இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துடலாங்க. அண்ணா பார்க்கடலில் பள்ளி கொண்டான் கொண்டிருப்பான் நாராயணன்னு ஜீவ விந்து குழம்ப சொல்லுவாங்க, அதே பார்க்கடலில் கடையும் போது தானே லக்ஷ்மி வராங்க, பின்ன எப்படி இந்த வைணவா ஆர் மதுவா சம்பிரதாயமும் விந்து ஜெயம் பற்றி சொன்னது கொஞ்சம் விளக்கம் அப்படின்னு. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்துங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்முடைய சித்தர்கள் போன்ற யோகிகள் தன்னை உணர்ந்த ஞானிகள் வந்து சில பேசிக்கான கருத்துக்களை வச்சுருப்பாங்க, அது சித்தத்தை புரிந்து கொள்ளும் பிரம்மச்சரிய மாணவர்களுக்கு ராவா அந்த உண்மையை வெளிப்படைய சொல்லிடுவாங்க. அதே சாதாரண மக்கள் பெரும்பாலான மக்களுக்கு வந்து நம்முடைய கல்வி முறை பிரம்மச்சரிய கல்வி முறைன்னா கதைகள் மூலமாக கல்வியை போதிப்பது, புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு எஜுகேஷன் இருக்குது, இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு கார்ட்டூன் போட்டு அந்த படம் போட்டு ஒரு பொம்மை ஆடிட்டே வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டு எளிமையாக விளக்கம் சொல்ல முடியும், புரிஞ்சுதுங்களா? அதே போல் மிகப்பெரிய குருமார்கள் எல்லாம் தன்னை உணர்ந்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய பிரம்மச்சரிய கல்வி முறையை கதையா உண்மை இருக்கும் அந்த உண்மையை எடுத்து மக்களுக்கு சொல்றதுக்காக
கதையா மாணவர்களுக்கு குழந்தைகள்லாம் படிக்கிறாங்க. இப்போ ஒரு 12 வயசு பையனுக்கு வந்து ரொம்ப டெப்தா புரியாது, ஆனா பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறது நாராயண. அப்புறம் அந்த பார்க்கடலை கடையும் போது மிகப்பெரிய சக்திகள் கிடைச்சது, விஷமும் வந்தது, எல்லாம் வந்தது. பார்க்கடல் என்ன, நம்முடைய விந்து சக்தி. அதே விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம கடைஞ்சி அதை எடுக்கும் போது புண்ணியமும் வரும் ஆச்சுங்களா. ஏன்னா முன்னோர்களுடைய அதி அற்புதமான மிகப்பெரிய ரகசியமே நம்முடைய விந்து சக்தி மூலமா தானே எண்டு ரிசல்ட்டா இருக்கும், பாவ புண்ணியங்கள்லாம். அப்போ புண்ணியங்களை எடுப்போம், ஆனா அதே சமயத்துல நம் பழைய கர்மங்களும் இருக்கு இல்லைங்களா, அதையும் கடைஞ்சிட்டு விஷமும் மேல வரும். அப்போ அதை வந்து என்னங்க, நம்முடைய வாழையான சக்திக்கு மேல் நோக்கி எடுத்துட்டு போகும்போது வாழையான நம்முடைய சக்தியானவள் நாதமானது தொண்டையிலே நிறுத்தி அதை ஸ்டாப் பண்ணிடுது, அதாவது விஷத்தை புண்ணியத்தை மட்டும் மேலெடுத்து செல்லுது. இது போலதான் நம் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் எல்லாம் செய்யும் போது விந்து சக்தியை கடையிறது, பார்க்கடலை கடையிற மாதிரி தான் நல்ல எண்ணமும் நமக்குள்ள இருக்கும், கெட்ட எண்ணமும் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றும் முழுமை அடையில, அது அசுரர்கள் தேவர்கள். அப்புறம் பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து வெளிப்படுற அமிர்தமும் வெளிப்படும் ஆச்சுங்களா. மாங்காய்ப்பால் இருக்கையில் தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு குதம்ப சித்தர் பாடிப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அதை ஆற்றலை மேல் நோக்கி எடுத்துட்டு சொல்றோம். அப்படி இருக்கையில அந்த இடத்துல லக்ஷ்மி வராங்க, கற்பகத்தரு வருது, என்னென்னவோ வருது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கும், அந்த அளவுக்கான ஆற்றல் நமக்குள்ள பெருகும் இல்லைங்களா. அதுதான் கதையா, அதை எப்படி கதையா சொல்றது, அப்போ அது இன்ட்ரெஸ்டா எப்படி சொல்றது, எப்படி சொன்னா மாணவர்கள் புரிஞ்சுக்குவாங்க, அதெல்லாம் வச்சுட்டானுங்க அந்த கல்வி முறை. அந்த கல்வி முறையில குருமார்கள் சொன்ன கதைகள் தான் இப்போ நாளடைவில் நாளடைவில் வந்து அது உள்ளார்ந்த உண்மையை புரிந்து கொள்ள இயலாத மாணவர்கள் ஓரளவு அதிகமாக இருக்கிறதுனால, இல்லை அந்த மாணவர்கள் வெளியில் போய் கதைகளாக சொல்கிறதுனால நாளடைவில் தன்னை உணர்ந்த ஞானிகளாக வர்றவங்க ஒரு சிலராகவும், அது கதைகளை கதைகளாக நம்பி கடவுள் வெளியில் இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காக போராடிட்டு இருக்கிறேன், அதுக்காக கோயில்களும் அதற்காக ஜாதிகளும் அதுக்காக எல்லா விஷயங்களையும் வச்சுட்டு இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கூட்டமும் உருவாகிருச்சுங்க ஆச்சுங்களா. அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் மன்னராக வரும்போது அழகா கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டணுமே, சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணுமே நிறைய பெருகியாச்சு. அதுவும் நன்மைக்கு தான், ஏன்னா சாதாரண மக்களுக்கும் வந்து ஒரு மன அமைதி வேணும், எல்லாம் வேணும், இறைவன் நமக்கு அருள் புரிவார்னு கோயிலுக்கு போய் சிலைகளை பார்த்து கண்களை மூடும் போது நம்முடைய மனதின் உள்ளாகத்தானே அந்த இறைவனை பார்க்குறோம் சொல்லுங்க. அப்போ எண்டு ரிசல்ட் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வரும். இது பற்றியே பேசிட்டு இருந்தா நீண்ட நேரம் போயிருங்க, சித்தர் பாடல்களுக்குள்ள வந்துடலாம். வாழ்க வளமுடன். நாளி அப்பும் நாளி உப்பும் நாளியான வாறு போல் வாறு போய் ஆளியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடும் ஏரில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீண் நகரகிலே. வாழ்க வளமுடன். அதாவது ஒரு காலகட்டங்கள்ல இது போல குருமார்கள் சொல்லிய மிக ரகசிய விஷயங்களை மாணவர்களுக்கு புரியும் விதத்தில் கதைகளாக எடுத்து சொன்ன சமயத்தில் அது வந்து தவறான புரிதலாக வெளியில் வந்து பரவி அப்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா சிவன் விஷ்ணு கிருஷ்ணர் தான் பெருசு, அதே மாதிரியே சிவன் தான் பெருசு, அந்த மாதிரியான ஒரு தனி குரூப்புகள்லாம் உருவாச்சு. ஏன்னா இந்திய தேசத்தில் நம்முடைய பாரத தேசத்தில் வேற்று மரங்கள்ங்கிறதே இல்லை, உலகம் பூராவுமே நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றிய காலம் இருந்த காலம். அப்போ அந்த சமயங்களில் வந்து விஷ்ணு தான் சிவன் தான் அப்படின்னு சொல்லல, அதுக்கு தான் சிவவாக்கியர் எழுதின ஒரு இரண்டு முக்கிய பாடல், அதை தான் இப்போ பார்க்குறேங்க. நாளியப்பும் நாளியுப்பும் நாளியான வாறு போல். இது எப்படின்னா தண்ணி இருக்கு, உப்பு இருக்கு, தண்ணியில் கலந்தா தண்ணியாக மாறிடுது. ஆனால் அதை தண்ணின்னு சொல்ல முடியுமா இல்லை உப்புன்னு சொல்ல முடியுமா, தப்பு தண்ணின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதுபோல் ஒன்று கொண்டு மிக்ஸ் ஆயிருதா, அதே மாதிரியே ஆளியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடும். ஆளியோன் அப்படின்னா ஆளினா கடல், கடல் ஆளியோன் அப்படின்னா கடலில் வாழும் பால் கடலில் வாழும் விஷ்ணு, ஆளியோனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடும் ஏரில் ஏறும், மேலே ஏறும்போது ஏறது யாரு, சிவம் நம்முடைய உயிரணுக்கள் மேலே ஏறது, ஏரில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும், சக்கரதாரின்னு சொல்றாங்க யார், நம்முடைய குண்டலினி சக்கரங்கள் தான் விஷ்ணு ஆச்சுங்களா. அப்போ சக்கரதாரி அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணுவோட இன்னொரு பேரே அதுதான். ஏரில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கர தரணையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீண் நரகிலே ஆச்சுங்களா. ஏன் வேறு கூறு பேசணும், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நான் குருமார்கள் இப்ப நான் இருக்கேன் என்கிட்ட நான் சிவத்தை பத்தியே சொல்றேன், அதே இன்னொரு குருமார் இருக்காரு என்ன சொல்லுவாங்க, இன்னொரு குரு வந்து அவருக்கு வந்து விஷ்ணுங்கிற இது பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அவங்க வந்து விளக்குறாங்க போது விஷ்ணு வந்து பால் கடல் இருக்காரு, நம்முடைய விந்து சக்தி தான், ஐந்து தலை நாகம் இருக்காது, அந்த ஐந்து புலன்கள் தான் விஷ்ணு சக்கரத்தில் சங்கு சக்கரம் இருக்குது, அதுதான் வந்து குண்டலினி சக்கரங்களை உணர்த்துவது, சங்கு இருக்குது, அது சங்குங்கிறதுல மிகப்பெரிய ரகசியம் இருக்குது, அதை நான் வெளிப்படையாக சொன்னேன்னு வைங்க பலரும் ஷாக் ஆவாங்க, அது தவறாக கன்வர்ஷன் ஆகும். சங்குங்கிறது நம்முடைய இனப்பெருக்க பாகங்களில் இருக்கும் விதைப்பையோடு ஒப்பிட்டு வருவது, புரிஞ்சுதுங்களா.
அது இவ்வளோ ராவாக சொல்லக்கூடாதுங்கிறதுனால இது பற்றி நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதாவது உணர்த்துவது நம்முடைய உயிர் அணுக்களை வந்து பிடிச்சி சக்கரங்களில் உயிரணுக்களை மேல் நோக்கி கொண்டுட்டு போகிறது, ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது, ஐம்புலன்கள் மேலே ஏற்படுத்துக்கிறது ஆச்சுங்களா. இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அது ஒரு குரு அதை மெயினாக பற்றி சொல்லும்போது விஷ்ணுவும் ஒன்றும் பெருசாக எல்லாம் இதில் தான் வரும், எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே தான், எல்லாமே நம்முடைய தத்துவங்கள் புரிந்து கொள்ள ஆழ்ந்து செல்ல இப்போது இருக்கும் காலகட்டத்தில் இருக்கும் விஞ்ஞானத்துக்கு பல நூறு வருடங்கள் ஆகும் ஆச்சுங்களா. சித்தர்கள் பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் சொன்னது. அப்போ யோசிச்சுக்கோங்க நம்முடைய தமிழ் மொழியின் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதே போல இன்னொரு பாட்டும் வருதுங்க, தில்லை நாயகன் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமும் அமர்ந்து ஏக முக்தி யானவன் பல்லுநாவும் உள்ள பேர் பகுந்து கூறி மகிழ்வார் வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்புழுத்து ஆழ்வரே ஆச்சுங்களா. என்ன பயன் அதுதான் சொல்றார். தில்லை நாயகனாகட்டும் திருவரங்கனாகட்டும், தில்லை நாயகனா சிவன், அப்போ அதே மாதிரியே திருவரங்கம்னா விஷ்ணு, அப்போ எல்லையான புவனமும் அமர்ந்து ஏக முக்தி யானவன், அப்போ எல்லாவற்றுக்குமே எல்லையான எல்லாவற்றையும் தனக்குள்ளாக அடக்கி தானே எல்லாமாகவும் மாறிய ஏக முக்தியான இறைவன் தான், எல்லாம் ஒன்று தான் ஆச்சுங்களா. அப்போ இந்த ஒரே விஷயத்த பல்லும் நாவும் உள்ள பேர்கள், வெறும் பல்லு இருக்குது நாவுக்கு இருக்குது கதை தான் பேசுவாங்க, பல்லு நாவும் உள்ள பேர்கள் பகுத்து பகுத்து கூறி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. விஷ்ணு அது இந்த அவதாரம் அந்த அவதாரம் அது இது 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 பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. பல்லு நாவும் உள்ள பேர்கள் பகுத்து கூறி சந்தோஷப்பட்டுக்குவாங்க, வல்லபங்கள் பேசுவாங்க வாய் உளுத்து மாழ்வரே. ஏன் உண்மை வேற, உண்மை நமக்குள்ள, எல்லாமே நமக்குள்ள ஆச்சுங்களா. நமக்குள்ள இருக்கிறதா அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த கலிகாலத்துல கூட இந்த விஷயங்களை நம்மால் ஆழ்ந்து புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் கிடையாது ஆச்சுங்களா. சித்தர்கள் சொல்லிதான் வச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிதான் வச்சிருக்காங்க, ஆனா இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் சித்தர் பாடல்களோடு என்ன சின்ன சொல்லல, ஒருவேளை நீங்க சித்தர் பாடல்கள்லாம் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இது வந்து அந்த காலத்துல அவர் வாழ்ந்த காலத்துல விஷ்ணு சிவம் அப்படிங்கிற இரண்டு கடவுள்களை முக்கியப்படுத்தி பல குரூப்புகளை இயங்கிட்டு இருந்தது, தன்னை உணராமல் இப்படி இருந்துட்டாங்களே அப்படின்னு சித்தர்கள் வருத்தத்தோடு சொன்னதுதான். அதாக ஆனா இந்த காலத்துல அவங்களே சித்தர்களே இருந்திருந்தா இந்துக்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதங்களையும் திட்டி தீர்த்திருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வெளியில காந்தாட்டில் விரயம் செய்யறதுலயே போயிட்டு இருக்கு. விரயம் செஞ்சுட்டே இருந்தா என்ன பயன், எங்க போய் முடியும் சொல்லுங்க. நம்மை நம்ம உணர்றதுக்கு நமக்கு ஒரு கேடு இல்லை ஆச்சுங்களா. நம்முடைய ஒரு சொட்டு விந்து சுத்தி இல்லைங்க, பல லட்சம் உயிரணுக்கள், நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய விதைகள், நம் எல்லாம் உள்ள வித்திலே முளைத்தெழுந்த சிவன் ஆச்சுங்களா. வித்துல முளைச்சு வர்ற சிவம் எல்லாம் உள்ள இறைவனே நம்முடைய உயிரணுக்கள், நம்முடைய முக்திக்கு வித்தாக வந்து சேர்ந்த இறைவன், ஆணுக்கு விந்தாகவும் பெண்ணுக்கு நாதமாகவும், அடிப்படை பேசிக். இதை வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல மிகப்பெரிய ரகசியங்கள் ஏதாச்சும் இருக்கா? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுமோ, எல்லா விஷயங்களையும் உங்களால அடைய முடியுமோ, எல்லா விஷயங்களையும் நீங்க சாதிக்க முடியுமோ, அந்த ஒரு விஷயம் தான் பிரம்மச்சரியம். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பேசிட்டு இருக்கிற விஷயம். இந்த ஒரு விஷயத்துல ஆழ்ந்து சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடைய முடியாத எல்லைகளே கிடையாது. ஆனால் வெளியில போய் அடையிறதுக்கான தேவையும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வெளியில் இருக்கிற எல்லாமே மாயைன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் ஆச்சுங்களா. வெளியில் இருக்கிற விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அடைவோம், எல்லாமே இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கும், அடுத்த ஒரு 6 மாசமோ 4 மாசமோ காணாமல் போயிடும். நம்ம எதை எதையெல்லாம் நம்பி வெளி உலகத்தில் ஒப்படைக்கிறோமோ அதெல்லாம் அவமானப்படுத்தப்படுவோம். எதெல்லாம் நமக்கு காலம் பூரா துணையாக வரும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டுட்டு போகும், அதெல்லாம் நம்ம உடம்போடு சேர்ந்து எல்லாமே அப்படித்தான், வாழ்க்கையே அப்படித்தான். ஆகவே சகோதரர்களே, நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை தவிர்த்து, நமக்குள்ளாக இருக்கும் உயிரணுக்களை தவிர்த்து நாம் சாதிச்சு விடுறதுக்கு இந்த உலகத்தில் பெரிய விஷயம் வெளியில் எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சகோதரர்களின் கேள்வி பதில்களை கொஞ்சம் போயிடலாங்க. எனக்கு ரியலாக அரோ நாம்லாங்கிற சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேங்க. எனக்கு ரியலாக நல்ல ஃபீல் ஆகுது. அதாவது சகோதரர் வந்து ஒரு 100 நாளுக்கு மேலே கடந்திருக்காரு, அவருடைய அனுபவங்கள் சொல்லியிருக்காரு, நான் படிச்சிடுறேங்க. எனக்கு ரியலாகவே நல்லா ஃபீல் ஆகுது. நான் நோஃபேப்பில் இருந்துட்டு ஒரு 90 டேஸ் கழித்து தான் பயிற்சியில் ஜாயின் பண்ணேன். என்னால் நினைச்ச டைமுக்கு அலாரம் இல்லாமல் மார்னிங் எந்திரிக்க முடியுது, டயர்ட்னஸே இல்லை. மிரரில் என்னை பார்த்தா பெட்டராக ஃபீல் ஆகுது. ஃபுட் ஹேபிட்ஸில் ஒரு டிசிப்ளின் வந்திருக்கு. எக்ஸசைஸ் பண்ணுறப்போ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. தப்பாக நினச்சிக்காதீங்க, பொண்ணுங்களே தேவையில்லைன்னு தோணுது. என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், நோ ஃபேப்புக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ நான் இல்லை, ஓவராலாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். வாழ்க வளமுடன் அருண்
ஆம்லா சகோதரரே, ரொம்ப சந்தோஷம். சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் மற்றொரு சகோதரர் அனுபவத்தை கேட்டதுக்கு போட்டிருந்தாரு, அதுக்காக நான் படிச்சிருக்கிறேங்க. இந்த வீடியோ முடியும் போது நம்முடைய இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான சகோதரர், இலங்கையை சேர்ந்த சகோதரர், அவரின் அனுபவம் இந்த வீடியோ முடிஞ்சோடனே பப்ளிஷ் ஆகும். சகோதரர்கள் மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வி வந்துடலாங்க. அண்ணா நீங்கள் பார்க்கடல், அதுக்கு இப்போ தான் விளக்கம் கொடுத்தாச்சுங்க. ஐ ஹாவ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ப்ளீஸ் ஆன்சர் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ், கிளியர் மை டவுட்னு கேட்டிருக்கீங்க. தியானம் தொடர்பாக கேட்டிருக்கிறனால அதை நான் முக்கியத்துவப்படுத்தி பொதுவாகவே படிக்கிறேன். எந்த தியானம் செஞ்சாலும் பொருந்தும், பார்க்கலாங்க. மெடிடேஷன் பண்ணும்போது லெக் பெயின்னால அப்படியே லெக்கை சேஞ்ச் பண்ணி உட்காரலாமா? ஆக்சுவலி மெடிடேஷனில் பாடி லிட்டில் மூவ்மெண்ட் பண்ணலாமா, பட் என்னோட ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டேன், ஸ்டில் க்ளோஸ். பாடி லைட்டாக மூவ்மெண்ட் இருந்தால் அது மெடிடேஷனில் வருமா, இல்லை மெடிடேஷன் நான் அப்படியே ஃப்ரீஸ் பொசிஷனில் தான் இருக்கணுமா? நீங்கள் லைட்டாக மூவ்மெண்ட்லாம் பண்ணலாமுங்க, புரிஞ்சுதுங்களா? முதுகு தண்டு நேராக இருக்கான்னு பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறனால எதுவும் குறைஞ்சிடாது, பண்ணலாம். ஆனால் காலப்போக்கில் அந்த ஸ்டெபிலிட்டி உங்களையே மறந்த நிலையெல்லாம் வரும்போது, நீங்கள் தூங்குகிறோம், தூங்கும்போது மணிக்கணக்கில் ஒரே பொசிஷனில் தூங்குவோம் ஆச்சுங்களா, தூங்குறதுக்கு முன்னாடியே பிறந்துட்டே இருப்போம். ஆனால் தூக்கம் வந்துருச்சுன்னா இங்கே மனோன்மணி சக்கரம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா ஆள் தூக்கத்துக்கு போயிடுவோம். அப்போ ஆள் தூக்கத்துக்கு போனால் இயக்க அசையவே மாட்டோம் மணிக்கணக்கில். அந்த கெப்பாசிட்டி நம்ம உடம்புக்கு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையில் சூப்பராக அசையாமல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ரத்தமெல்லாம் கட்டாது ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது மெடிடேஷன் பண்ணும்போது கீழே க்ளோத்ஸு ஆர் மேட் போட்டு பண்ண சொல்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம பேண்ட் போட்டு தானே பண்ணுவோம், ஸோ ஃபூட்டை மட்டும்தான் க்ளோத்து போட்டு கவர் பண்ணி உட்காரலாம், தாராளமாக உட்காரலாமுங்க. இதில் இன்னொரு ரகசியம் சொல்லிட்டுங்களா, நீங்கள் ரெகுலராக ஒரே ஒரு க்ளோத் போட்டு போட்டு தியானம் பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்களுடைய காந்த ஆற்றலை அந்த க்ளோத் வந்து தியானம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கும் போது ஒரு சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு வந்து அந்த துணியில் அடிக்கடி பட்டு ஒரு ஒரு வகையான மேக்னட்டிசம் ஆயிருங்க. யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா அந்த க்ளோத்தை கொண்டுட்டு போய் அவங்க படுக்கிற தலையணை மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா ஆழ்நிலை தூக்கத்துக்கு போயிடுவாங்க. நம்முடைய காந்த ஆற்றல் வந்து மற்றவர்களுக்கு பாசஸ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு சிறப்பான வழிங்க. ஆகவே அப்புறம் ஒரே க்ளோத்தில் உட்காந்து உட்காந்து தவம் செஞ்சு பழகிட்டீங்கன்னா அந்த ஒரு பழக்க தோஷத்துக்காகவே அந்த க்ளோத் விரித்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சிக்கு மைண்ட் செட் வந்துருங்க. இதெல்லாமே வந்து ஒரு முக்கியமான விஷயம், மாறி 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 விதவிதமாக கோர வேண்டியதில்லை. நீட்டாக ஒரு கடைக்கு போங்க, அழகான ஒரு ஸ்கொயரில் இருக்கிற தலகாணி மாதிரி ஏதாச்சும் இருந்தால் வாங்கிக்கோங்க, அதில் நார்மலாக இருக்கிற ஒரு கவரை போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. அடிக்கடி அதுலேயே உட்காந்து தியானம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தலையணி பார்க்குறப்பெல்லாம் அதில் உட்காந்து தியானம் பண்ணலான்னு உங்களுக்கே தோணும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது நல்லாவும் இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணலாமா, இல்லை மெடிடேஷன் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாமா? பிகாஸ் 4 AM மார்னிங்க்கு போய் உட்கார்ந்தா மஸ்கிட்டோஸ் கடி கடின்னு கடிக்குது, எக்ஸசைஸ் பண்ண மூமெண்ட்டில் கடிக்குது, ஆஃப்டர் 6 கிட்ட நோ மஸ்கிட்டோ. வாழ்க வளமுடன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாங்க நாம் செய்கிற உடல் பயிற்சி யோகாசன பயிற்சி, யோக பயிற்சிகள் உங்கள் கவனத்தை வெளியில் விரயம் செய்யாமல் உங்கள் உடலிலேயே 100% கவனத்தோடு உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா ஆற்றல் விரயமெல்லாம் ஆகாது ஆச்சுங்களா. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு ஆழ்ந்து தியானம் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யலாம், தவறில்லை. அப்படி இல்லை, ஒருவேளை ஒரு சில சகோதரர்களுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணும். தியானம் சில சமயம் காந்த ஆற்றலை ஈர்க்கும், சில சமயம் ஆற்றலை குறைக்கும் ஆச்சுங்களா. ஏன்னா அது அது நம்ம செய்யும் தியானத்தை பொறுத்து ஆச்சுங்களா. சில சில சமயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனம் சூன்ய நிலைக்கு போயிட்டு காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளாக இறங்குச்சுன்னு வைங்களேன், இயல்பாக இறங்குச்சுன்னா ஆற்றல் அதிகரிக்குங்க. இயல்பாக இறங்காமல் நாம் முத்திரை பயிற்சல் போன்ற பல்வேறு விஷய தியானங்கள் செய்யும்போது ஆற்றல் விரயமும் ஆகும் ஆச்சு. ஏன்னா ஈர்க்கிறோம், அதுக்கு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆகவே இதில் 2 விதம் இருக்குது தியானத்தில். ஆகவே நீங்கள் வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு தியானம் செய்யுங்க, அது முத்திரை பதித்தல் பல்வேறு தவமுறைகள் இருக்க எல்லாம் நல்லா செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த சமயங்களில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் சொல்லும் விஷயங்கள், நினைக்கும் விஷயங்கள்லாம் பலிதமாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆச்சுங்களா. உங்கள் உடல் மொழியை பின்பற்றுங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒரே சைஸ் எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. ஆனால் நல்ல விஷயங்கள், மேல் நோக்கி விஷயங்கள் நீங்கள் தாராளமாக எப்போது வேணுமானாலும் செய்யலாம். நம்முடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தியானம் அப்படிங்கிறது வந்து 24 hours செய்யலாம். பிரம்மச்சாரிகளுக்கு பிரம்ம முகூர்த்த கவலை தேவையில்லை. நம்ம என்னென்னா மந்திர உச்சாரணங்கள் மற்றும் வந்து முத்திரை பதித்தல் போன்ற மனதை பயன்படுத்தி செய்யும் விஷயங்களுக்காக மட்டும் பிரம்ம முகூர்த்தம் சிறப்புன்னு சொல்கிறோம் ஒழிய மற்றபடி எல்லா நேரமும் எல்லாமே செய்யலாம், தவறே இல்லைங்க. உடற்பயிற்சி உங்கள் கன்வீனியண்ட்டாக மாற்றி செஞ்சுக்கோங்க, தவறில்லை. அடுத்தது வந்து பிஃபோர் மெடிடேஷன் ஷெல் வி ட்ரிங்க் வாட்டர் ஆர் எம்டி ஸ்டொமக். பிஃபோர் தியானம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலைங்க, ஒரு வாய் தண்ணி குடிச்சுக்கோங்க, தவறில்லை. உங்களுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தியானத்தில், இல்லைன்னா தியானம் பண்ணும்போது தண்ணி தண்ணின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.
எப்பவுமே டெய்லி லோக தேக ஆன்ம பிராண தவம் அருணகிரி காந்த தவம் விந்து ஜெயம் முத்திரை பதித்தல் இதே ஆர்டர்ல பண்ணலாமா இல்ல மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டு விந்து ஜெயம் பண்ணலாமா? ஆக்சுவலி வந்து அதிகாலையில் எழுந்தவுடன் லோக தேக ஆன்ம சுத்தி செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இருக்கும் இடம் பியூரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த நாள் முழுக்க நீங்க என்ன தவம் வேண்டுமானாலும் செய்யலாம். அதே புது இடத்துல போய் சேர்றதப்பு இருந்தா அந்த இடத்துல லோக தேக ஆன்ம சுத்தி செஞ்சுட்டு செய்யணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அப்புறம் தியான முறைகள்லாம் உங்கள் உடலும் மனமும் எது செய்யறதுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதோ அது செய்யுங்க. ஆச்சுங்களா? அது உங்களுக்கு தேவை. தேவையானது செய்யும் போது ஆற்றல் பெருகும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். விந்து ஜெயம் அவுட் சைட்ல க்ரௌட் பிளேஸ்ல செய்யும்போது ஐஸ் ஓபன் பண்ணி ஹெட்ல கவனிக்கலாமா இல்ல ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டா தேவையில்லையா? ஃபுல்லி க்ரௌட் அரௌண்ட் சுச்சுவேஷன். வாழ்க வளமுடன். சுத்தி க்ரௌட் இருக்குன்னா கண்களை திறந்துட்டு செய்யல, கவனத்தை மட்டும் உங்களுக்குள்ள வைங்க. வாழ்க வளமுடன். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. அண்ணா, நான் 158 நாட்களாக செலிபஸில் இருக்கேன், மெடிடேஷன் மட்டும் பண்ணுவேன், அடிக்கடி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிலேஷன் வீட்டுக்கு போனேன். போகிறதுக்கு முன்னாடியே வேண்டாம்னு தோணுச்சு, வேறு வழி இல்லாமல் அங்கே போனால் போய் இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்துலையே சுற்றி இருக்கிறவங்கனால டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து தான் வந்தேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டு, மனசே சரியில்லை, அன்னைக்கு நைட் ஃபால் வேறு ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கு அண்ணா, புரியலை கொஞ்சம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? 150 நாள் தவம் செய்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் 2 வருஷம் வேலைக்கு போனேன் சார், ஆனால் நான் சேவிங்ஸே பண்ணல சார், நான் பொட்டியில் பணத்தை எடுத்துகிட்டு போனேன் சார், எவனோ திருடிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்க நான் ஒரு 150 நாள் எல்லாம் கடந்திருக்கீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க. உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உங்களுக்குள்ளே டெபாசிட் பண்ணிக்கோங்க, சகஸ்ரார தளத்துக்கு கொண்டு வந்துடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற விந்து சக்தி ஆற்றலை வாழையோடு சேர்த்துங்க, ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் சேமித்து வைத்த ஆற்றல் அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதவிடாயான பெண்கள் அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த உடல் அது போன்ற சமயங்களில் நமக்கு என்னாகும்னா அந்த நாளில் நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜிகள் இருக்கிறது தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் சேமித்ததெல்லாம் ஒன்றும் ஆயிராது. இப்போ என்னாகும், நீங்கள் பேங்க்கில் 10 லட்சம் போட்டீங்க, சம்பாரிச்சு கையில் ஒரு 10,000 கொண்டுட்டு போகிறீங்க. அந்த 10,000 திருடிட்டு போனால் உங்களுக்கு கவலை இல்லை, வருத்தந்தான், அந்த நாளுக்கான வருத்தந்தான், மறுநாள் சரியாயிரும். ஆனால் நார்மலாக பிரம்மசரீரத்திலேயே இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு பயங்கரமாக தன்னை தற்காத்து கொள்ள வேண்டியது இருக்குது சமுதாய சூழல்கள் இருந்து. அதனால தான் பிரம்மச்சரிய கல்வி முறை 12 வருட பிரம்மச்சரிய சமயத்தில் ஆண்களை தனியாக பிரிச்சுட்டு போய் குருகுல கல்வியில் ஆண்களுக்கு தான் ஸ்பெஷல், பெண்களெல்லாம் அதில் இல்லை. ஆச்சுங்களா? ஏன்னா அப்போ தான் நம்முடைய ஆற்றல் விரயமாகாமல் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் 160 நாள் நடந்துருக்கீங்க, பரவாயில்லை, நல்லா வந்து என்ன ஆயிருக்குது, நைட் ஃபால்லாம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, விடுங்க. கண்டினியூவாக கவுண்டிங் எல்லாம் குறைக்க வேண்டியதில்லை. தயவு செஞ்சு விந்து ஜெயம் பயிற்சியில் ஜாயின் பண்ணி பயிற்சி செய்கிறதுக்கான முயற்சிகளை பாருங்கள். வாழ்க வளமுடன். ஏன்னா 150 நாள் கிடக்கிற சாதாரண விஷயம் இல்லை. அத்தனை ஆற்றல்களை நீங்கள் ப்ராப்பரான வழியில் அதை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் மக்காச்சோளம் போட்டிருக்குறோம், மக்காச்சோளத்தை கொண்டுட்டு போய் அரைச்சி ஆடு மாடுகளுக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் நல்லது, இல்லை நான் அப்படியே விட்டுருவேன்னா அது மண்ணோட மண்ணாகி அழியும், அதுதான் வித்தியாசம். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது, வில் காஸ்மிக் எனர்ஜி அப்டைன்டு ஃப்ரம் யூனிவர்ஸ் ட்ரெயின் இஃப் வி மெடிடேட் பை சிட்டிங் ஆன் தி ஃப்ளோர்? மை பாடி டெம்பரேச்சர் இஸ் அட் பீக், இட் இஸ் நாட் ஃபீவர், ஐ எம் அனேபிள் டு டாலரேட் தி ஹீட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு கெட் ரிட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். தேர் ஆர் நோ அர்ஜஸ் ஒன்லி எக்ஸ் தாட்ஸ் ஆர் தேர். ஐ எம் மெடிடேட்டிங் எவ்ரிடே 20 மினிட்ஸ், ஒர்க்கிங் அவுட் எவ்ரிடே ஃபார் 1.5 hours. வாழ்க வளமுடன். 12 நாட்கள் கடந்திருக்கீங்க, 17 வயசு. ஆரம்ப கட்டத்தில் தியானம் செய்யும் போதுங்க உடல் ஹீட் வரும். உடல் ஹீட் என்ன அப்படின்னா தவ கணல் அப்படிம்பாங்க, தவ கணல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆச்சுங்களா? அது போக போக உடல் வந்து அது அடாப்ட் ஆக பழகிக்கும். ஆரம்ப கட்டத்தில் அதுவும் இளம் வயதாக இருக்கிறதுனால உடல் இன்னும் முழுமையான வளர்ச்சி, 17 வயசு தான் ஆயிருக்கு. ஆகவே இதை பெருசாக எடுத்துக்காதீங்க, தவ கணல் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் சப்போஸ் அதிகமாக தெரிஞ்சால் நீங்கள் கோல்டு ஷவர் பண்ணிக்கலாம், ரொம்ப தாங்க முடியாத அளவில் இருந்தால் கோல்டு ஷவர் பண்ணிக்கலாம். அடுத்து, காஸ்மிக் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரில், வெறும் ஃப்ளோரில் இருக்கக்கூடாதுங்க. வெறும் ஃப்ளோரில் பண்ணிங்கன்னா அது எர்த் கனெக்ஷன் மாதிரி அந்த ஆற்றல் வந்து ஓரளவு வந்து பூமியில் சமன் ஆயிரும். உங்களுக்கு வந்து நீங்கள் அதை கிராப் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கான ஸ்பெஷலான ஆற்றலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால நான் மட்டும் இல்லைங்க, பல்வேறு யோகிகளும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ரிஷி முனிவர்கள் கூட இந்த மாதிரி துணி எல்லாம் இல்லாத காலகட்டங்களில் இந்த மான் தோல் புலித்தோல் எது கிடச்சிருக்கோ அதில் கொண்டா பண்ணுவாங்க, வெறும் தரையில் அவங்களே கொண்டு பண்ண மாட்டாங்க. ஆச்சுங்களா? ஈவன் சிவசங்கரன் படம் வரையும் போது கூட புலித்தோல் அமர்ந்திருக்கிற மாதிரி தான் வரைவாங்க, ஏன்னா வெறும் ஃப்ளோரில் உட்காரக்கூடாதுங்கிறத உணர்த்தற்காது. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை அப்படியே பண்ணிட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாங்க. அப்புறம் சகோதரரின் அனுபவம், நம்முடைய சகோதரர் வந்து இமெயில் அனுப்பிட்டதுனால குரூப்பில் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இமெயில் அனுப்புனதுனால பெயர் நான் குறிப்பிடல, அவருடைய அனுபவங்களையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்படி தொடர்ந்து பாருங்கள், இந்த ஒரு கேள்வி மட்டும் பார்த்துடலாம். அண்ணா, நீங்கள் விந்து சக்தியை நம்ம தலையில் இருக்கிற நாதத்தோடு சேர்த்தா நம்மளும் குருவாக மாறலாம் அப்படின்னு, ஒருவேளை ஃப்யூச்சரில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணால் குருவாக மாறலாமா? கேட்க காமெடியாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஃப்யூச்சரில் என்ன டெக்னாலஜி இருக்க போகுதுங்க சொல்லுங்க. அந்த டெக்னாலஜி 1000 வருடமாகவே 1000 வருடத்துக்கு முன்பாகவே சித்தர்கள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கல்ல ஆச்சுங்களா. விந்து சக்தியை நம்ம தலையில் சேர்த்துறது இல்லைங்க, விந்துவை கொண்டு போய் சேர்த்துறது இல்லைங்க, நம்முடைய உயிரணுக்களை அது இருக்கிற எசன்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம சேர்த்துறோம். அது மேலே வர 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 ஒரு ஒரு சக்கரங்களில் பியூரிஃபைட் ஆகி ஆகி ஆச்சுங்களா. அப்புறம் நம் கண்டத்தை நெருங்கும் போது, வாழையை நெருங்கும் போது பியூரிஃபைடாக மாறிட்டு அப்படியே அம்பலத்தில் ஆடும் ஆண்டவனை பார்க்குற மாதிரி இன்பமயமாக இருக்கும் ஆச்சுங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நாளாக நாளாக நம்முடைய ஒரு வாழ்க்கையை ஒரு புது பரிணாமத்தை உருவாக்கும் வைங்களேன். இந்த மாதிரி சித்தர்கள் நிறைய பாடலில் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிக நவீன கருவிகளை கொண்டு பண்ணால் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியலிங்க. ஆனால் விந்து செய்யும் பயிற்சி சித்தர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அது செஞ்சு பல நடந்துச்சு. ஒரு பலர் சித்தர்களே அதை சொல்லி 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 அவ்வளோ ஆழம் உணர்த்தினதுனால விந்து செய்யும் பயிற்சி ஆழ்ந்து செஞ்சாலே அதற்கான பலன் முழுமையாக கிடச்சிருங்க. விந்து செய்யும் பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிற புரிஞ்சுக்கோங்க. வாசி யோகம்னாலும் காயக்கல்பம்னாலும் விந்து செய்ய பயிற்சி அப்படின்னாலும் எல்லாம் சேர்ந்தது தான் விந்து ஜெயம் பயிற்சி ஓகேங்களா. போக பேர் தான் மாறும், புரிஞ்சுதுங்களா. பேர் தான் வேற. அப்போது பேர் என்ன போகர், அதை வந்து வாசின்னு சொல்லுவாருங்க. வாசின்னா காற்று, சிவா. சிவா காற்றை ஆப்போசிட் டிரெக்ஷனில் நமக்குள்ளாக எடுத்துகிட்டு போகிறது, பிராணனை எடுத்துகிட்டு போகிறது, அதையே விந்து ஜெயம் பயிற்சி தானுங்க அதுவும் ஆச்சுங்களா. அதாவது வாசி யோகமும் காயக்கல்பமும் இன்ன பெற நம்முடைய விந்து சக்தியை உயிரணுக்களை வாழையோடு சேர்த்தும் பயிற்சிகள் அனைத்துமே விந்து ஜெய பயிற்சியில் அடக்கம் ஆச்சுங்களா. முழுமையான வெர்ஷன் புரிஞ்சுதுங்களா. மறுபடியும் வந்து இது எப்படி இது எப்படி அது என்ன இது என்ன கேட்க வேண்டாம். அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது, பிளேலிஸ்ட்டும் போட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இப்போ வந்து நம்முடைய சகோதரரின் அனுபவத்தை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளைய தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. வாழ்க வளமுடன். பிராசனாக்கு வணக்கம். நான் ஸ்ரீலங்காலேருந்து பேசுகிறேன். 94 நான் முடிவு செஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு பிறகு நான் ஃபுல்லாக 90 நாள் கடந்து முடிக்கிட்டேன். இந்த நோஃபேப் வந்து எனக்கு நான் இப்படியெல்லாம் தான் செஞ்சேன், இதால் எனக்கு என்ன பலன்கள் கிடைச்சது நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்க. எனக்கு ஏஜ் வந்து 29 ஆகுது. முதலாவது எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் வந்து முதல் வந்து முடிகொட்டும், சரியாக முடிகொட்டும், முடிகொட்டி முன்னுக்கு தலையெல்லாம் சொட்டி ஆகிட்டு. ஆனால் இப்போ வந்து அந்த முடிகொட்டுற இது வந்து குறைஞ்சி முடி வந்து கொட்ட விதம் குறைஞ்சிருக்கு. மட்டும் தான் நிற்கலை என்ற இப்போ நான் ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடிப்பேன். ஒரு முடி கொட்டுற விதம் குறைஞ்சிட்டு அடுத்த ரெண்டாவது வந்து என்னோட முதல் வந்து அந்த அதிகமாக பழக்கத்தில் இருந்தபடியால் என் ஆணவருக்குள்ளே நரம்புகள் தெரிஞ்சபடியே இருந்தது. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு 90 நாள் செய்கிறதுக்கு முந்தைய. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அந்த அப்படியே என்ன நரம்புகள்லாம் போய் ஆண்குறி அந்த நல்ல இதாக இருக்குது. மூன்றாவது முதல் வந்து யாரோடையும் நிறைய பேர் அதிகமாக கண்டையில் வந்து பேசுவேன். இப்போ வந்து அதிகமாக யாரோடையும் பேசுகிறதில் நானும் என் வேலை உண்டுமே இருக்கேன். என் பிரம்மச்சாரியத்தில் முடிக்கணும் 90 நாள் அப்படி இருந்தால் நான் முடித்தேன். அது 4வதாக இப்போ பிசியாங்கள வச்சுக்கொண்டேன். அதுக்கான பார்ட் டைமாக ஜொப்பும் செய்கிறேன். அதாவது நான் ஒருத்தர் வேலைக்கு மாடுகள் வாங்கியிருக்கேன். வேலை விட்டு வந்தால் மாடுகள் பார்க்குறோம். அது மாதிரி ஃப்ரீ டைம் இல்லை. 5வது சோசியல் மீடியா இப்போ ஃபோனே இருக்கும். முதல் ஃபோன் உண்டு இருக்கும். இப்போ வந்து நான் வந்து மெயில் மட்டும்தான் இருக்கேன். அதாவது அண்ணாவோட மெயில் அனுப்புறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோ பார்க்க மட்டும்தான் சோசியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ணுவேன். 6வது வந்து எல்லா இந்த முதல் தான் இந்த கேர்ள்ஸை பார்த்தாலும் பயம் அப்படி. இப்போ அப்படி இல்லை. எல்லா கேர்ள்ஸையுமே என் அம்மா மாதிரி பார்க்க தொடங்கிட்டேன். இந்த அவங்களுக்கும் தாய் மீண்டும் உணர்வு இருக்கக்கூடிய அளவு அம்மாண்டு இதுலேயே நான் பார்க்க விடுக்கிட்டேன். அடுத்தது வந்து இப்போ வந்து மாதத்தில் 2 தடவை நான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கேன். அதாவது பூர்ண அமாவாசை 2 நாள் மட்டும் நான் இருப்பேன். ஒரு மாதத்தில் 2 நாள். அதாவது முதல் வந்து நோய் செய்கிறதுக்கு முந்தி அது தெம்பே இல்லாமல் இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை எப்படி அவசியப்படுறேன். இப்போ வந்து உள்ளுக்கு புது தெம்பு கிடைச்சிருக்கு.
அதே இடத்துல என்னோட வேலையத்தில் வந்து கொரோனா தடுப்பூசி வந்து அடித்தவங்க இல்லை சிவபம் தடுப்பூசி வந்து அடித்தவங்க ஆனால் நான் அடிக்கலை. ஏன்டா எனக்குலாம் சிவன் இருக்காரு, அந்த சிவன் என்னை காப்பாற்றுவேன்னு சொல்லி நான் அதை ஊசியை கூட அடிக்கலை. அடுத்தது முகம் வந்து முதல் வந்து ஒரு கருப்பாக, நான் நம்மளாக கருப்பு தான், ஆனால் முதல் வந்து நோக்கம் செய்கிற டைமில் முகம் வந்து கருப்பாக இருக்கும். அந்த உருண்ட ஒருத்தமையாக அணைப்பு வந்து அப்படி இல்லை, முகம் வந்து ரொம்ப பிரைட்டாக நல்லா ஒரு அழகாக பார்க்க ஒரு லுக்காக இருக்குது. அடுத்தது இப்போ மொத்தத்தில் நான் 90 நாள் வந்து ஃபுல்லாக முடிக்கிறேன். இது வந்து இப்போ 90 நாள் முடிக்கும்போது பெட்டி பாம்பமாக அடங்கி அவனர் அடக்கி இருக்கும். நான் வந்து நார்மல் விந்து பயிற்சி மட்டும்தான் செஞ்சேன், குளத்துக்கும் 90 நாள் கடந்துட்டேன். அக்னி விக்கி விந்திக்காமல் பயிற்சி செய்யலை. அக்னி விந்திக்காமல் பயிற்சி நான் செஞ்சேன்னாண்ட எவ்வளோத்துக்கு பலன் கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது மொத்தத்தில் நெருப்புக்கு மேலே நிற்கிற மாதிரி செய்யணும். நான் வந்து 2025 அப்படி தான் அண்ணால் வீடியோ வந்து பார்த்தேன். அப்போ அதிலிருந்து கடைப்பிடிச்சி கொண்டிருக்கேன், கடைப்பிடிக்கன்னு முயற்சி பண்ணி கடைசி வரைக்கும் என்னால் முடிக்க முடியல. முதல் முதல்ல நான் செய்யக்கூட 70 நாள் செஞ்சேன். அதுக்கு பிறகு இந்த 70 நாள் வரக்கூடிய நான் லவ் பண்ண பொண்ணு வந்து என்னை விட்டு போயிட்டேன். ஏன் அவளுக்காண்டே நான் இந்த 90 செஞ்சினால் நான் என்னை விட்டு போனேன். அப்போ அந்த போனதோட அந்த சுகத்திலேயே என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. அதுலேயே நான் திருப்பி நான் பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், செய்கிறதுக்கு விடிக்கிட்டேன். திருப்பி இல்லை, திருப்பி ஒரு மாதம் இல்லை, இப்போ அவள் போனது போயிட்டு எனக்குள்ளே இருக்க சிவனை நான் காப்பாற்றணும். எனக்குள்ளே இருக்க மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அவள் இதுப்பா இல்லாமல் போவேன். அண்ணா சொல்வார், உங்களுக்கு தகுதியானவங்க உங்களை தேடி வருவாங்க, அது வரைக்கும் காத்திருப்பாங்க. எனக்கு வருவாங்களோ எனக்கு தெரியலை, ஆனால் என்னை சிவனை நான் காப்பாற்றணும். அந்த காண்டி அவள் போனால் போகட்டும், எப்படி இருந்தால் என்னை சிவத்தை நான் யாருக்காண்டியும் செய்ய மாட்டேன். நான் இப்போ இந்த வீட்டாக்கெல்லாம் பார்க்கணுன்ற காண்டி ஒவ்வொரு நாளும் எப்படியாவது நான் ஜோதிச்சு வச்சு கொண்டே இருப்பேன். அப்போ யோசிச்சு இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் திரும்பி 30 நாள் 5 நாள் 6 நாள் நாள்ட்டு திரும்பி கடைசியாக ஒரு பிடிக்கணும் பிடிச்சி தான் 90 நாள் வந்தேன். இதுக்கு நான் வர்றதுக்கு உங்களுக்கான 1 நாள் வீடியோஸ் நிறைய பார்க்குறது முக்கிய காரணம். அதோட இதை நான் கடைப்பிடி இதை 90 நாள் முடிக்கிறதுக்கு 9 வகையான சில ட்ரிக்குகள் வந்து நான் கடைப்பிடிச்சேன். அந்த விஷயங்கள் நான் உங்களோட சொல்கிறேன் தான் நீ வந்தேன் பேசுகிறதுக்கு உங்களை சொல்கிறதுக்கு வந்தேன். முதல் முதல்ல நான் செஞ்ச விஷயம் ஃபோனை மாற்றினேன். அதாவது 4G டச் ஃபோனை வந்து நார்மல் சின்ன ஃபோனுக்கு கோல் மட்டும் கதைக்கக்கூடிய மாதிரி அந்த ஃபோனுக்கு மட்டும் அண்ணோட வீடியோ பார்க்குறேன்னா மட்டும்தான் பெரிய ஃபோன், அதை எடுத்து ஃபோன் எதுவும் கதைக்கிறேன்னா மட்டும் சின்ன ஃபோனுக்கு அதை நோக்கியா நார்மல் ஃபோன் மாதிரி பாய்ச்சேன். ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து நான் வந்து தனி ரூமுக்கு முதல் வந்து செய்கிறது தனி ரூமுக்கு எனக்கு அந்த ரூமுக்குள்ளே தூங்கி நான் அதுக்குள்ள நான் இது 90 நாள் முடித்து அவனை வீட்டாக்கணும். தனிமையில் தூங்குறது வந்து நிப்பாட்டின் என்னோடய வீட்டார் அம்மா மகள் பிற மகள் அவனோட ஹோல்லையே தூங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது மூன்றாவது நான் இது கடைப்பிடிச்சேன். 90 நாள் கண்ட 90 நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாளாக கடக்கும். 90 நாள் நோட் பண்ணுறதுக்காண்டி 90 நாள் கலண்டர் ரெண்டு உள்ள இந்த 9 02 பொட்டு பட்டி பட்டி அந்த இதை வந்து நான் கலண்டர் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கட்ட கட்டமாக வெட்டி வர வந்து வந்தேன். நாளாக வந்து 2 வேளை வந்து கட்டாயமாக குளித்தேன். அதாவது காலை வலிமையான கட்டாயம் குளிக்கிறதும் நைட்டில் வந்து தூங்குறதுக்கு வந்து குளிக்கிறதும் குளிச்சுட்டு சாப்பிட்றதும். மூன்றாவது வந்து 5வது விஷயம் வந்து 8:30 ஃபோன் ஆஃப் பண்ணுச்சு. நார்மல் ஃபோன் பார்க்கலாம் அண்ணாட வீடியோஸ் வந்து 8:30 மேலே வந்து பார்க்க மாட்டேன். அது எப்படியும் பார்க்கணும் அடுத்த நான் பார்ப்பேன். 6வது வந்து 7 நாள் 90 நாள் முடிக்கணும். அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ பட்டாச்சு, பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டாச்சு. இன்னும் என்னென்ன பிரச்சனை, முடி ஒட்ட பிரச்சனை, மூச்சு வாங்குற பிரச்சனை, மேல் மூச்சு கீழ் மூச்சு, ஞாபகம் நடத்தி அம்மா மேலே அக்கறை இல்லை, மகள் மேலே பேரம்மா மேலே அக்கறை இல்லை, இவ்வளோ கஷ்டங்கள், என்னால் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் நம்மளுக்காண்டி இப்படியாவது அவ்வளோ சின்ன துண்டு இல்லை. அண்ணோட வீடியோவை பார்த்து அண்ணா என்னென்ன அதாவது என்னென்ன பாதிப்புகள் கடவுளுக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் உடம்பு ரீதியாகவும் வரத்து ரீதியாகவும் நம்மளால் மற்றவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்து ஒரு சின்ன தாளில் எழுதிட்டு ஒவ்வொரு நாள் முடிய எழுதினோம் அப்படி பார்ப்பேன். என்னென்ன பிரச்சனை வருது ஒரு 5 செகண்ட் தாண்டி நம்ம என்னென்ன இதெல்லாம் இழக்கிற முடியாதுன்னு ஒரு பேப்பர் எழுதினேன். அடுத்து வந்து இவ்வளோ வந்து சப்போஸ் நான் அண்ணோட ஃபோன் பார்த்தாலும் சில நேரம் வந்து யூடியூப் வந்து என்ன தெரிஞ்சேன் டைம் பாஸுக்காண்டி பார்க்கணும். அப்போ அந்த டைமில் எதுவும் நான் செக்ஸுவல் கண்டென்ட் பார்த்தோம்ண்டா
அந்த டைமில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வளர்றதுக்குண்டு அதுக்கும் நான் செஞ்சேன். எப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வந்து ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணேன். நம்மளை செக்ஸ்ஃபுல் தாட் அந்த ஆப்பில் வந்து கிளிக் பண்ணோம்னா அது வித்தியாசம் பண்ணி காட்டும். அடுத்தது பிறகு கூகுள் க்ரோமில் வந்து நம்ம செக்ஸ்ஃபுல் தேடினா கூட அது பிளக்காக காட்டும், நம்ம ஃபோனில் வந்து பிளக்காக காட்டும். இல்லாட்டி அந்த வெப்சைட்டுக்கு போயிடலாம், நம்ம ஃபோன்லேருந்து அந்த வெப்சைட்டை பார்க்க இல்லாத அளவுக்கு ஆப்ஸுகள் வந்து ரெண்டு விஷயம் செஞ்சேன். அடுத்து லைஃப்பில் இன்னும் இப்போ ரெண்டு விதமான டைரி எழுதணும். ஒன்று வந்து 90 நாள் வந்து கிடக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, ஏன் நான் புலவிடுறேன், புலவிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு டைரியில் எழுதி கொண்டு வந்தேன். அது நோ ஃபேப்புக்காண்டி. அடுத்த டைரி எழுதி வச்சுன்னா இந்த லைஃப்பில் நான் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யலை, இவ்வளோ காலமும் நான் என்னத்துக்காண்டி இதை விட்டேன், என்னென்ன காரியங்கள் செய்யணும், அந்த பிளான்கள் எழுதி ரெண்டு டைரி வச்சு ஒவ்வொரு நாளும் நைட்டில் வந்து அதுக்கண்டு ஒரு ஆரம்பத்தை முதுக்கி அந்த டைரி எழுதினேன். அப்புறம் நான் எல்லாட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அண்ணாட பழைய வீடியோஸ் வந்து பாருங்கள், திரும்ப திரும்ப ஒரு அண்ணாட்ட கேட்ட கல்வியில் கேட்கணும். பழைய இவ்வளோ வீடியோஸ் இருக்குது, ஏண்டா நீங்கள் கேட்ட கல்வியில் தான் டைம் வேஸ்ட் தானே, நான் சொல்கிறாரு அண்ணாத்துக்கு கேட்குறேன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளாமே எண்ணத்துக்கு திரும்பி திரும்பி அதே விஷயங்கள். நீங்கள் வந்து அண்ணாட எக்கச்சக்கமான 100-150 வீடியோஸ் இருக்குது, என்ன செய்யணும், எதுக்கு செய்யணும், போட்டோ ஃபஸ்ட்டு செய்யணும், கொடுறேன், என்ன செய்வது, அதாவது இந்த கட்டப்பட என்னென்ன பிரச்சனை வரும், ஒவ்வொரு வீடியோஸாக பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு நீங்கள் 90 நாளாவது கடப்பிடி ஒரு மனசை நான் பாருங்கள், எல்லோரையும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒரு மனசை நான் பாருங்கள். நம்மளை கல்யாணம் நடக்குது நடக்கும், அதுக்கு ஆண்டவன் செய்யும் நம்ம இது துறவுறவங்க மட்டும் இல்லைண்ணா, நம்ம வந்து ஒரு மனசை நான் மாறுறதுக்குரிய ஒரு வழியை வந்து அண்ணா வந்து காட்டுறது. அது வந்து எல்லாருமே நம்ம முன்னுக்கு 4-5 நாள் 6 நாள் வந்து ரெண்டு எல்லோ இதோ இல்லை ஸ்ட்ரகிள் ஆகிக்கொட்டுப்போம். ஆனால் முழுமைச்சோடு ரெண்டு பேர் வர்றாங்க, தாண்டி வர்றாங்க. ஆனால் உங்களோட அம்மா வந்து இப்போ நம்ம அம்மா வந்து 10 மாதம் வந்து தான் நம்மளை இந்த உலகத்தையே வர்றாங்க. அப்பாவோ சொட்டு விந்தணிலேருந்து அம்மா வந்து 10 மாதம் வந்து தான் நம்மளை கருவில் யூஸ் பண்ணி தான் நம்மளை வழியால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு வர. அப்போ ஒரே ஒரு செகண்ட் நினச்சிருந்தா நம்ம மண்ணில் உயிரோடு வந்திருக்கோமா இல்லை? ஒரு 3 மாதம் 90 நாள் அதை கடக்கணும். எல்லாராலையும் முடியும், என்னால் முடியும், மற்றாக்களால் முடியும், உங்களாலேயும் முடியும். உங்களுக்கு சிவன் பார்த்தா உங்களோட அம்மா அப்பா உங்கள் குடும்பத்துக்காண்டி இவ்வளோ காலம் இருக்கலை, இனியாவது நீங்கள் இருப்பீங்க என்று நம்பிக்கையோடு நான் எல்லாரையும் கெஞ்சி கற்றுக்கிட்டேன். அடுத்தது அண்ணா டெலிகிராம் குரூப்பில் நினைச்சு கொடுங்க, நாங்கள் எல்லாருமே உங்களோட கூட இருக்கோம். எல்லோரும் 90 நாள் 1000 நாள் வந்து கடக்கணும் வந்து எல்லோரும் கடக்கணும் நான் கடவுளை பண்ணுறேன்.